ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு ரியாஸ் டெஸ்க். இன்றைக்கி நம்மளோட சமையலில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, பப்பாளிக்காய் அவியல் வந்து நான் செய்ய போகிறேன். அதுக்கு தேவையான பொருள் பார்த்தீங்கன்னா, ஒரு பப்பாளிக்காய் எடுத்து வச்சுருக்கேன், ரெண்டு கேரட் எடுத்து வச்சுருக்கேன், ஒரு நாலு பீன்ஸ் எடுத்து வச்சுருக்கேன், ஒரு முருங்கைக்காய் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இதுக்கு தேவையான மசாலா என்னன்னு பார்த்துக்கலாம். தேங்காய் ஒரு அரை மூடி எடுத்து வச்சுருக்கேங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, சீரகம் ஒரு ரெண்டு ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். பச்சை மிளகா எப்பயுமே உங்கள் காரத்துக்கு ஏற்றாப்படி எடுத்துக்கோங்க. இப்போ நான் வந்து ஒரு ஏழு பச்சை மிளகா எடுத்து வச்சுருக்கேன். தேவைக்கு ஏற்றாப்படி உப்பு சேர்க்கணுங்க. அப்புறம் ஒரு டம்ளர் பார்த்தீங்கன்னா, நல்லா கெட்டியான தயிர் எடுத்து வச்சுருக்கேன். பாருங்கள், பப்பாளி காயை நல்லா சின்ன சின்னதாக இந்த மாதிரி நீள நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க. அவியல்னாவே எப்போயுமே நீள நீளமாக தாங்க இருக்கணும். அதே மாதிரி பீன்ஸையுமே நான் நீள நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கேரட்டையுமே அதே மாதிரி நீள நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். முருங்கைக்காவையுமே, முருங்கைக்காய் சீக்கிரமே வெந்துடும், அதனால தான் இவ்வளோ பெருசாக நான் வந்து போட்டிருக்கேன். இதெல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கோமா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இதுக்கு தேவையான மசாலா நான் சொன்னேன் முதலையே. இப்போ வந்து என்ன பண்ண போகிறேன்னா, இந்த தேங்காய், சீரகம், பச்சை மிளகா இதை மூணையுமே நான் பேஸ்ட் பண்ணி வச்சுக்க போகிறேன். நல்லா மையாக அரைச்சிடணுங்க, அப்போ தாங்க வந்து நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த நறுக்கிய காய்கறி எல்லாமே நான் குக்கரில் போட்டு ஒரே ஒரு விசில் போட்டு எடுத்துக்கணும். அதாவது பாதி வேக்காடாக எடுத்துக்கணுங்க. இப்போ வாங்க நம்ம அதை செய்யலாம். பாருங்கள், குக்கர் வச்சுட்டேன், நல்லா குக்கர் சூடாகிடுச்சு. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா, நான் தண்ணி வந்து ஊற்றுறேன். தண்ணி நல்லா ஊற்றணுங்க, ரெண்டு டம்ளர் ஊற்றணும், இல்லைனா ரெண்டு செம்பு ஊற்றணும். நான் ரெண்டு செம்பு ஊற்றிருக்கேன், ஏன்னா காய்கறி வந்து வேகணும் இல்லையா. இப்போ அதனால் வந்து பீன்ஸ் அதில் போடுறேன், பப்பாளி காய் அதில் போடுறேன், கேரட் அதில் போடுறேன், முருங்கைக்காவும் அதில் போடுறேன், கொஞ்சோண்டு உப்பு சேர்த்துட்றேன். இப்போ நான் அதை வந்து ரெண்டு விசில் வர வரைக்கும் நான் குக்கரில் வைக்கிறேன். ரெண்டு விசில் வந்துருச்சுங்க. இப்போ நான் வந்து குக்கர் வந்து எடுக்கிறேன். நல்லா காயெல்லாம் நல்லா வெந்து வந்திருக்கு பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. அரவைக்காடு தான் நான் சொல்லியிருந்தேன். ஸோ கேரட்டு, அந்த பப்பாளி காய், முருங்கைக்காய், பீன்ஸ் எல்லாம் நல்லா வெந்துருச்சு. இப்போ நான் இதில் என்ன சேர்க்க போகிறேன்னா, நான் முதலே சொல்லியிருந்தேன், அரைச்சி வச்சுருக்கேன் தேங்காய், பச்சை மிளகாய், சீரகம், இதே நான் வந்து இதில் சேர்க்குறேங்க. அதே தண்ணியில் நான் வந்து சேர்க்குறேன். நல்ல வாசமாக இருக்குங்க. பாருங்க, அதில் நான் சேர்த்து கிளறி விடுறேன். ஒரு நாலு நிமிஷம் நல்லா வேகட்டுங்க. அப்போ தான் அந்த மசாலா எல்லாம் அந்த காய்கறியில் வந்து சேரும். அந்த அவியல் கொஞ்சம் நேரம் வெந்துட்டு இருக்கட்டுங்க, மூடி வைக்காமல் கொஞ்சம் நேரம் வேகட்டும். இப்போ நம்ம என்ன பண்ணிடலாம், அவியல் நம்ம தாளித்து போட்டுடலாம். எப்பயுமே அவியல் வந்து தாளிக்கிறதுக்கு வந்து தேங்காய் எண்ணெய் செஞ்சாலும் ரொம்ப நல்லா வாசமாக இருக்கும். சட்டி சூடாகட்டுங்க. சூடாயிடுச்சு. இதில் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, கடு உளுந்து வந்து நம்ம போட போகிறோம், சேர்க்க போகிறோம். இதில் நல்லா பொரியட்டும். புரிஞ்சு வரட்டும். கடுகு நல்லா வெடிக்கட்டுங்க. இந்த பப்பாளி காயின் பயன்கள் என்னென்னு நான் சொல்லிடுறேங்க. வயிற்றுப்போக்கு, வாய்வு, நெஞ்சரிச்சல், அல்சர் இருந்தால், சர்க்கரை வியாதி இருந்தால்,
அதே மாதிரி வந்து கண் பார்வை வந்து கோளாறாக இருந்தாலும் இந்த பப்பாளி காயோட நீங்கள் எதை எப்படி வேணாலும் செஞ்சு சாப்பிட்லாம். பொரியலாவோ இல்லை அவியலாவோ கூட்டாவோ எப்படினாலும் நீங்கள் வச்சு சாப்பிட்லாம். உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. கருவேப்பிலை போட்டிருக்கேன். அதோட சேர்த்து ரெண்டு சிட்டிகை வந்து பெருங்காயத்தில் போட்டிருக்கேன். நல்லா கிளறி விட்டுருங்க. ரெண்டு சீரகத்தையும் அதில் நான் வந்து தாளிக்க போடுறேன். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுவோம். இப்போ இந்த அவியல் இருக்கு இல்லையா, இந்த அவியல் வந்து நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ அந்த அவியலை வந்து நம்ம அதில் போடுறோம். இந்த அவியலில் வந்து நம்ம தாளித்த பொருட்கள் எல்லாம் சேர்க்குறோம். பாருங்க நல்லா கிளறி விடுறேன், நல்லா திக்காக வருது. கொதிச்சிருச்சுங்க, அவியல் நல்லா வந்திருக்கு. இப்போ இதோட நான் என்ன பண்ணுறேன்னா ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு, ஏன்னா இதில் எல்லாமே நம்ம வந்து சூடாகவே இருக்குது. இப்போ தாங்க கரெக்டான பக்குவம். இதில் நம்ம வந்து என்ன பண்ண போகிறோன்னா தயிரை வந்து சேர்க்குறோம். கிளறி விட்டால் போதுங்க. அவியர் வந்து ரெடி ஆயிடுச்சு. சாப்பிட்ற பக்குவத்தில் வந்துருச்சு. இந்த அவியலை நீங்கள் வந்து அடைக்கிறீங்க, நல்லா டேஸ்டாக இருக்குங்க, யூஸ் பண்ணிக்கலாங்க. நான் மீதி உள்ள தயிரையும் அதில் நான் சேர்க்குறேன். திரள் திரளாக ஆகக்கூடாதுங்க தயிர், அதனால் சேர்த்து விட்டு கிளறி விடுறேன். உப்பு வேணால் உங்கள் தேவைக்கேற்றபடி நீங்கள் வந்து அதில் சேர்த்துக்கலாம். நான் இப்போ கொஞ்சம் சேர்க்குறேன். பாருங்க எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்கு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. தோசை, இட்லி, சப்பாத்தி எல்லாத்துக்கும் நல்லா இருக்குங்க அந்த அவையில். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் திக்காக வச்சுக்கலாம், இல்லைனா நீங்கள் வந்து கொஞ்சம் லிக்விடாக வச்சுக்கலாம். இப்போ நான் ஒரு பக்குவத்துக்கு கம்மியாக லிக்விடாக இல்லாமல் கிரேவியாக இல்லாமல் நான் வச்சுருக்கேங்க. ரொம்ப நல்லா வந்திருக்கு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோடய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கடைசி வரைக்கும் என்னோடய வீடியோவை பாருங்கள். தேங்க்யூ.